ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு கடல் காட்சி பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா கொச்சின் அண்ட் கொச்சினை சுற்றி உள்ள இடத்துல எடுத்த வீடியோ. இங்கே ஒரு க்ரூஸ் ஷிப்பு, ஒருவேளை இது வந்து எல்டிசியில், அதாவது லக்ஷதீப் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அந்தமான் லக்ஷதீபுக்கு உண்டான ஷிப்பாக இருக்கலாம். அமின்தீவி, மினிகோய், இப்படிலாம் அங்குள்ள தீ, கவரத்தி, இப்படிலாம் ஷிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் அங்குள்ள தீவுகளோட பேர் தான். அந்த தீவுகளோட பேர்லேயே வந்து கப்பல்கள் இருக்குது. அமின்தீவி ஒரு தீவு, மினிகோய் ஒரு தீவு, கவரத்தி ஒரு தீவு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதுங்க பேர்லெல்லாம் ஷிப் இருக்குது. இது வந்து கொச்சின் போர்ட் ட்ரஸ்ட், கொச்சின் போர்ட் ட்ரஸ்ட்டில் எடுத்த இது. இது இந்த வந்து தண்ணி இது போட்டில் போயிட்டுருக்குறோம், அதில் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோஸ்ட்கார்டோட ஆஃபீஸ் இருக்குது இந்த முனையில். இது வந்து பார்த்திங்கன்னா வெலிங்டன் ஐலண்ட், அந்த பக்கம் இருக்கிறது வந்து வெலிங்டன் ஐலண்டுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த கார்னரில் வந்து இந்த ஒரு கோஸ்ட்கார்டு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. தூரத்தில் க்ரேன் தெரியுதா, அதுதான் வந்து வல்லார்பாடம் கண்டெய்னர் டெர்மினல் பார்த்தீங்களா. வல்லார்பாடத்துலேருந்து வைப்பின் போட் சர்வீஸ் இருக்குது. வல்லார்பாடம் டு கொச்சின், போல்காட்டி டு கொச்சின், வெலிங்டன் ஐலண்ட் டு கொச்சின், அந்த மாதிரி அது போகுது இல்லையா. அது வந்து கவர்மெண்ட் நம்ம பஸ் மாதிரி அங்கே வந்து போட் சர்வீஸ் இருக்குது. டிக்கெட்டு 4 ரூபா 5 ரூபா இருந்துச்சு முன்னாடி. ஸோ அந்த அதுலேருந்து எடுத்தது தான் இது. இது வந்து நேராக போனோம்னா நம்ம வந்து ஓப்பன் சி, வெளியே போயிடல. இது வந்து கெனால் மாதிரி இருக்கும் நடுவில். ரைட் சைடு வந்து கொச்சின் ஷிப் யார்டு வரும், லெஃப்ட் சைடில் வந்து நேவல் பேஸ் வரும், கொச்சின் இது நேவல் பேஸ் வரும் இந்தியன் நேவியோடது. ரைட் சைடில் வந்து கொச்சின் ஷிப் யார்டு. இந்த கனாலில் அப்படியே போனோம்னா வெளியே போயிடலாம். ஷிப் எல்லாம் வந்து போர்ட்டுக்கு போனால் இது வழி தான் போர்ட்டுக்குன்ற ஷிப் யார்டுக்குள்ளே வரணும்னா இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெனாலில் வெளியே போகும்போது எப்போவுமே வந்து டால்ஃபின்ஸ் நிறைய வரும். இது வெளியே போய் கொஞ்சம் தூரம் போகும்போதெல்லாம் டால்ஃபின்ஸ் நிறைய வரும். நான் வந்து முன்னாடி கொச்சினில் ஒர்க் பண்ணும்போது வந்து இந்த சீ ட்ரையல்கள்லாம் போவேன். இப்போது நான் வந்து மெரீன் ஃபீல்டில் இருக்கேன் இல்லையா. ஸோ சீ ட்ரையல்ஸ்க்கெல்லாம் போவேன். சீ ட்ரையல்ஸ்க்கு நான் வந்து இதில் வந்து வெளியே போகும்போது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய வந்து டால்ஃபின்ஸ் ரொம்ப தூரத்துக்கு வரும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் கேரியர்னு நினைக்கிறேன். பல்க் கேரியராக இல்லை ஆயில் டேங்கராக கூட இருக்கலாம். ஆமாம், கோவாவில் நம்ம அதுக்கு வேண்டி போகணும்ல போட்டில் ஏறி. இங்கே வந்து இந்த உள்ளே போகும்போது வரும். அங்கே பார்த்த மாதிரி மேலோடி. ஆமாம் ஆமாம், அப்படிதான். இது பார்த்தியா, இது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர். நம்ம இது அது வந்து பாம்பே ஹைன்னு சொல்லுவாங்க, பாம்பே ஹை ஆங்கரேஜ். அங்கே தான் வந்து கப்பல்கள் வந்து நங்கூரம் போட்டு நிற்கும். நிறைய கப்பல்கள் பாம்பே ஹையில் இந்த ஆயில் எடுக்கிறாங்கல்ல, ஓஎன்ஜிசி எல்லாம் இருக்குல்ல, ரிக்கு அங்கே போகிறதுக்கு. இது பார்த்தியா சின்ன ஒரு போட்டு, இதை வந்து பைலட் போட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆயில் கன், இந்த பிறக்க வெள்ளை இருக்குல்ல, அதில் தான் கேப்டன் உட்காந்து ஓட்டிட்டு வருவார். ஸோ கப்பல் முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆமாம், இதில் தான் இந்த ஓட்டிட்டு வராரு இந்த போட்டில் மாதிரி முன்னாடி இருந்து ஓட்ட. இல்லை இல்லை இல்லை, பின்னாடி. ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன டிசைனோ அது மாதிரி. பொதுவாக பெரிய பெரிய கப்பல்களுக்கு எல்லாமே பின்னாடி இருந்து தான் ஓட்டுவாங்க. ஒரு பார்ஜ் இதை பார்ஜுன்னு சொல்லுவாங்க நீளமாக, வந்து ஆயில் பார்ஜ். அப்போ முன்னாடி வந்து ஆயில் பார்ஜ், பார்ஜுன்னா பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க. பெருசாக இருக்கும், அதில் வந்து இது ஆயில் கொண்டு போகலாம், வேறு ஏதாவது கறி கொண்டு போகலாம். ஒரு பார்ஜ், பார்ஜுன்னு சொல்லுவாங்க அதை. வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி போகிறதா இல்லை, இதெல்லாம் இப்படி போகிறது தான், கிட்டத்தில் போகிறது தான். இது வந்து கொச்சின் இல்லை இல்லை, இது நீர், அந்த பக்கம் நீர், இந்த நிலம். இது என்னது,
இன்னும் ஒரு ஷிப் இங்கே கிடக்குது, வெள்ள ஷிப். இது வந்து கோஸ்ட் கார்டு ஷிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் கோஸ்ட் கார்டோடது, ஏன்னா கோஸ்ட் கார்டோட டிசைன் தான் இது. ஆமாம், இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்த கப்பல் பேரை கட்டப்பட நான் சொல்லுவேன் இப்போ. 33 நம்பர் என்னென்ன சொல்லக்கூடாதுன்றதுக்காக பேசாமல் இருக்கேன். இது பக்கத்தில் இதுக்கு டபுள் பங்கா, அந்த பக்கம் இன்னொரு ஷிப் இருக்கு இதே மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப். இங்கே ஒரு கப்பல் கிடக்குது. இது வந்து கொச்சின் போர்ட் ட்ரஸ்ட். இந்த ஒரு கப்பல் கிடக்குது, இது என்னன்னு பார்ப்போம். இது பார்த்தியா எவ்வளோ மேலே இருக்குன்னு, இந்த கருப்பாக இருக்க அந்த பிளிம்சால் லைன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த லைன் கோடு தான் இது வந்து. இதை வந்து மூக்கு மறுக்கிறது போன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட், இந்த ஹைட் இருக்கு பார்த்தியா, இது லோட் பண்ணும்போது இது உள்ளே போயிடும், இவ்வளோ தான் வரும். இது வெயிட் இல்லாத, ஆமாம், இது வந்து எம்டி, அதனால தான் மேலே நிற்கிது. இதை வெயிட் பண்ணால், இது இது லோட் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு பல்க் கேரியர்னு நினைக்கிறேன். பல்க் கேரியர்ன்றது பார்த்தீங்கன்னா அரிசி, கறி, தாது, இந்த இது இருக்குல்ல, வெயிட் ஆனது கிடையாது, மண் மாதிரி இருக்குல்ல, தாது பொருட்கள் மாதிரி பல்க். இது வந்து பல்க் கேரியர்னு சொல்லுவாங்க, மாதிரி சென்டரில் இருக்கிறேன் இருக்கும். அது இங்கேருந்து எடுத்து வெளியே போடும், இங்கேருந்து எடுத்து வெளியே போடும், பெருசாக இருக்கா. இல்லை உள்ளே வந்து திறக்கலாம், திறந்தால் உள்ளே வந்து நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் சோளம் கொண்டு வருவாங்க, அரிசி கொண்டு வருவாங்க, கோதுமை கொண்டு வருவாங்க, அது மாதிரி இது நிலக்கரி, இரும்பு, தாது இருக்கு இல்லை இங்கே கொண்டு வந்து இது இது பண்ணுறது இதுதான் பற்றி. இங்கே தான் கேப்டன் உட்காந்துருப்பார் பின்னாடி. ஸோ இட்ஸ் பெக்ஷிப் இதில் பின்னாடி. இது இதுலேயும் பாரு கண்டெய்னர் ஷிப்பு, பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. முன்னாடி என்ன தெரியுது இதில், இது ஒரு கண்டெய்னர் ஷிப், இது செயலிங் பண்ணும்போதே எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குமா கடல், கடல் எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ ஆபத்தானதும் கூட. கடலின் நக்கர போனோரே காணா பொண்ணுன்னு போனோரே, கடலின் நக்கர போனோரே காணா பொண்ணுன்னு போனோரே, போய் வரும்போழந்து கொண்டு வரும் கை நிறையே, போய் வரும்போழந்து கொண்டு வரும். 16 ராவிலே பாலாழி கடலிலே கந்தர்வன் மாறு. பாட்டு மறந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோட நாங்கள் அடுத்த தடவை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. And thanks for watching.